ரெண்டாவது இஸ்லாமியர்கள் வந்து கோயில் இடிச்சாங்க கோயில் இடிச்சாங்க. நம்ம இன்னைக்காவது யோசிச்சிருக்குமா, என்னைக்காவது ஏதாவது ஒரு இஸ்லாமியர் குலதெய்வ கோயிலையோ தமிழர்களுடைய குலதெய்வ கோயிலையோ இல்ல ஐயனார் கோயிலையோ இடிச்சிருக்காங்களா? எங்கேயாவது இடிச்சிருக்காங்களா? கிடையவே கிடையாது. இந்த பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த கோயில்களை மட்டும்தான் இடித்தார்கள். தமிழ்நாட்டில் கோயில வந்து இஸ்லாமியர்கள் இடிச்சிருக்காங்க, எந்தெந்த கோயில்களை இடித்திருக்கிறாங்க நீங்க பார்க்கணும். எந்தெந்த கோயில் எல்லாம் பார்ப்பன கட்டுப்பாட்டில் இருந்ததோ அந்தந்த கோயில் எல்லாம் இடித்தார்கள். தஞ்சை பெரிய கோயில் ஆரம்பத்தில் பார்ப்பன கட்டுப்பாட்டில் இல்லை, அதனால தஞ்சைக்கு பெரிய கோயில எதுவுமே அவங்க பண்ணல. இது போல நம்ம குலதெய்வ கோயில்களுக்கு அவன் கட்டுப்பாட்டில் இல்லை, ஐயனார் கோயிலுக்கு அவன் கட்டுப்பாட்டில் இல்லை, அதை எதுவுமே செய்யல. திப்பு சுல்தான் என்பவன் குலதெய்வ கோயில் நம்ம தமிழ் குலதெய்வ கோயில்களுக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்காங்கிற வரலாறே இருக்கு. அப்ப இஸ்லாமியர்கள் என்பவர்கள் இந்த பிராமணர்களுக்கு எதிராக தான் இருந்திருக்கிறார்களே ஒழிய அவர்கள் வந்து இந்த கோயில்களை இடிக்கணும் இதை கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக கிடையாது. இரண்டாவது, கோயில்களுக்குள்ள ஏன் காசு? இப்ப நம்மளுடைய குலதெய்வ கோயில் ஏதாவது காசு இருக்கா? நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்து ஏன் அவ்வளவு மதில் சோறுலாம், கோயிலுக்கு சாமிக்கு ஏன் அவ்வளவு பெரிய மதில் சோறு வச்சு கட்டணும்? காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிராமணர்கள் தாங்கள் தங்களுடைய செல்வங்களை இந்த மக்களிடம் சுரண்டக்கூடிய பணங்களை எல்லாம் பதுக்கி வைக்கக்கூடிய இடமாக கோயில்கள் மாறிடுச்சு பிற்காலங்கள்ல. அதனாலதான் அவ்வளவு பெரிய கோட்டை மாதிரி கட்டுறாங்க. நாட்டுடைய பொருளாதாரத்தை இந்த கோயில்கள் தான் தீர்மானிக்குது. அந்த கோயில்களை இந்த கோயிலை கட்டுப்பாட்டுகள் வச்சிருக்கக்கூடிய பிராமணர்கள் இந்த கோயிலை பயன்படுத்தி வட்டிக்கு விட்டு வட்டிக்கு பணம் சம்பாதிக்கிறது. இந்த இஸ்லாம் மார்க்கம் வட்டிக்கு எதிரான மார்க்கம், வட்டி வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாதுன்னு எதிர்க்கிற மார்க்கம். உலகத்தில் ஒரே ஒரு மார்க்கம் தான் எதிர்த்துட்டு இருக்கு, அந்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் தான். அதனாலதான் இஸ்லாமியர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த வட்டிக்கு கொடுத்து பொழைக்கிறவனுங்க. இந்த யூதர்கள், இந்த இலுமினாட்டிகள், இந்த பிராமணர்கள் தொடர்ச்சியாக அவங்களை தீவிரவாதிகளாகவும் கெட்டவங்க மாதிரியும் தொடர்ச்சியாக காமிச்சுட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டில் இஸ்லாம் பரவியது இயல்பாக ஒரு மதமாக தான் பரவியதே ஒழிய அது எந்த வித அடக்குமுறைகளையும் இதுல இருந்து பரவல. இஸ்லாம் மதம் எதிர்த்த ஒரே ஒரு விஷயம் பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை மட்டும்தான். காரணம் என்னன்னா, பிராமணர்கள் அந்த மக்களை சுரண்டி கொண்டிருந்தார்கள், அந்த சுரண்டலுக்கு எதிராகத்தான் அவர்கள் வேலையை செஞ்சிருக்கிறாங்க.